ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததான் டென்த் மேக்ஸ் சாப்டர் த்ரீல எக்ஸசைஸ் 3.19 பார்க்க போறோம். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பர்சன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபி. அதாவது ஏங்கிற ஒரு ஆர்டரும், ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டரும், பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டரும் அது நமக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏபியும் பியும் நம்ம மல்டிபிள் பண்ணோம், அப்படி மல்டிபிள் பண்றப்ப இந்த ஏபிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் 3x3யா இருக்கு. இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து மல்டிபிள் பண்ண சொல்றாங்க, நான் மல்டிபிள் பண்ண போறேன். எப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து என்னால மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ரோ இன்டு காலம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஒரே மாதிரி இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸோட மல்டிபிள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு எனக்கு ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணா கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணா ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏபிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், மல்டிபிள் ஆகிட்டு ஏபிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும் அப்படின்னா, இதோட ரோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ இன்டூ செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம், அவ்வளவுதான். இதுதான் ஏபிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டரா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சம். அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கு அப்படின்னா 4x3, பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்குன்னா 3x2 இருக்கு. இப்போ இடத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ரோ காலமும் இங்க இருக்கக்கூடிய ரோவும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதோட ப்ராடக்ட் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியும், ஏபி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, பாருங்க ரோ அண்ட் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்கா, இதோட காலமும் இந்த ரோவும் ஒரே மாதிரி இருக்கு, அப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரெமிடர் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க ஒரு 4 இருக்கும், இதோட ரோ 4 இன்டூ பிங்கிற மேட்ரிக்ஸோட காலம் 2, அப்ப 4x2 அப்படிங்கிறது இதோட ஆர்டரா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன்ல பாருங்க, ஏபிங்கிற ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏவியும் பியும் மல்டிபிள் பண்ணணும். அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x2 இன்டூ பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x2. பாருங்க இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4x2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் கண்டிஷன், ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 4x5 இன்டூ பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்குன்னா 5x1. ரெண்டுத்தையும் என்னால ப்ராடக்ட் பண்ண முடியும், ஏன்னா காலம் ரோ ஒரே மாதிரியா இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 4x1 இருக்கும். அப்ப ஏபிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா 4x1 இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்த் சம், ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 1x1 இருக்கு இன்டூ பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 1x3 இருக்கு. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏபிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அதோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் 1 இங்கேயும் 1, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்ப ரெமிடர் எனக்கு இங்க என்ன இருக்குன்னா ஒரு 1 இன்டையும் ஒரு 3 இருக்கு. அப்போ 1x3 அப்படிங்கிற ஆர்டர்ல எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்.